வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல காலையில சட்னிக்கு சொண்டக்காய் பறிக்க போறேன். நம்ம தோட்டத்திலேயே அந்த செடியில வந்து சொண்டக்காய் இருக்கு, அதை போய் பறிக்கலாம். வாங்க. நல்லா கொத்து கொத்தா வந்திருக்கு, நல்லா பெருசு பெருசா அப்படியே ஒன்னொன்னு பறிச்சு போட்டுருமா? அந்த பெருசா இருக்கிறதா பார்த்து அப்படின்னு Can I help you? Help பண்ணவா? சரி, நானும் ரெண்டு மூணு பறிச்சு போடுவேன். பெருசு பெருசா பறிங்க. இவங்க பெருசுகளா சிறுசுகளா? பெருசுதான். பறிச்சிடலாம்ல? அம்மா ஒன்ன பறிக்க போறப்ப ரெண்டு பூ கீழே விழுகுது. இந்தாங்க நல்லா பெருசு பெருசா இருக்கு சொண்டக்கா. வாங்க இதை சட்னி வச்சிடலாம். அப்படியே பறிச்சு அப்படியே சட்னி வச்சு, அது ஒரு டேஸ்ட். ஆமா அம்மா, இங்க பாரு, நம்ம தோட்டத்துல கொய்யா பிஞ்சு. ஆமாங்க, இப்பதான் வருது, இப்பதான் பூ பூத்து வருது. சூப்பர்ல, எப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு மரம் வச்சு, இப்பதான் வருது. ஆய் சூப்பர். இங்க ரெண்டு காய் இருக்கு, மேல வேற இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த கழிவு எடுத்தாச்சு, இப்ப கட் பண்ணி எடுத்து நான் சட்னி வச்சு காட்டுறேன். நல்லா இருக்கும் சட்னி, இந்த சட்னி சொண்டக்காய் சட்னி. ரெண்டு ரெண்டா இப்படி கட் பண்ணிக்கணும். சொண்டக்காய் பைய ஓடிக்கிட்டே இருக்கா, கட் பண்றதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். இத வச்சுதான் சொல்லிருப்பாங்க உங்களுக்கு, என்ன சுண்டக்காய் பைய ஒரு இடத்துல நிக்கிறானா பாரு அப்படின்ட்டு. உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குல்ல கையில மட்டாம. சுண்டக்காய் சட்னிக்கு நான் சுண்டக்காய் கட் பண்ணி எடுத்து தண்ணியில போட்டு வச்சுட்டேன். இங்க பாருங்க கருப்பாயிடும், அதனால கட் பண்ண உடனே அப்படியே தண்ணியில போட்டுருணும். இப்ப முதல்ல சுண்டக்காவா வதக்கிக்கலாம். இங்க மத்தியானத்துக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு, ரெடி பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம், இந்த கட் பண்ணி வச்ச சொண்டக்காவை இதில் போட்டுருவோம். நல்லா இருக்கும் இந்த சட்னி, இட்லிக்கு வச்சு சூடா இட்லி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் சொண்டக்காய் சட்னி. நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுண்டக்காய் ரொம்ப வேகுறாரு. நல்லா வந்துருச்சா? வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இத தனியா எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய். இது வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வந்து சுண்டக்காவோட விதை, அப்படியே சேர்த்து வெங்காயத்தோட நான் வதக்கிட்டேன். அது எல்லாமே அதுல இருந்து பிரிஞ்சிடுச்சு கீத்தானோன்னு. ஒரு வெள்ளாப்பூடு சேர்த்துக்கலாம், ரெண்டு தக்காளி. இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி யார் நறுக்கி கொடுத்தது? நீங்க தான். அது சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணவங்களே எப்பயுமே சொல்லணும், மறக்க கூடாது. சரி, என் வீட்டுக்காரர் தான் தக்காளி கட் பண்ணி கொடுத்தாரு. இங்க மத்தியானத்துக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சீலா மீன் குழம்பு. சூப்பரா வந்துருக்கு. சரி, நம்ம ஒரு ஷாப் மீன் குழம்பு பொடியை வச்சுதான் இந்த மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். ஓ அப்படியா? அதான் காலையிலேயே ஏறி போயிட்டு வந்தீங்களா? அங்க ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு மேலதான் அதை செய்யணும். இந்த சட்னிக்கு வதக்கிட்டு இது ஆறுறதுக்குள்ள அதை ரெடி பண்ணிடணும். ஃபிஷ் ஃப்ரை வதங்கிடுச்சு, இப்ப
ஒரு 2 சில் தேங்காய், துருவன தேங்காவை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும், ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும், ஆறினோடனே அரைச்சி தாளிச்சிட்டோம்னா சட்னி ரெடி. அதுக்குள்ளே நான் இட்லியை ஊற்றி வச்சிடுறேன். நம்ம ஊர் ஷாப் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வச்சு தான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த மசாலா மட்டும் போதும். என் வீட்டு சமையலில் இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்ககிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. மீன் கொஞ்சம் நிறைய இருக்கு, அதனால ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த மசாலா வந்து உதிராது நம்ம இப்போ பொரிச்சு எடுக்கும்போது, அதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. இப்போ மீனில் மசாலாவை நல்லா, இது சீலா மீனா, சூப்பராக இருந்தது. இந்த இன்னைக்கு மீனை பார்க்கும்போது எனக்கு ஒரு லேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. இருக்கட்டும், எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். இப்ப வதக்கி வச்ச தேங்காய், வெங்காயம், தக்காளி, சுண்டக்காய் எல்லாம் ஆறிச்சு. இப்ப இத மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன். சட்னி அரைச்சாச்சு, தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து, கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வத்தல் தூக்கி சட்னியில் ஊற்றிடலாம். இட்லி பாருங்க, சாஃப்டா இருக்கு, நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. பஞ்சு போல இட்லி, பஞ்சு போல இட்லி. சுண்டக்காய் சட்னி, சட்னி சூப்பரா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன், காலையில ஊற வச்சத. மீன் குழம்பு காலையிலே ரெடி பண்ணியாச்சு. ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இட்லிக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க. இது வந்து சமோசா மாதிரி இருக்கும், கச்சோரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய். மாவு வந்து கோதுமை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாவை பசஞ்சிக்கலாம். வெதுவெதுப்பான், வெதுவெதுப்பான தண்ணி. மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் நெய் எடுத்து இந்த மேலே இப்படியே அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அந்த கிரே மசாலா உள்ள ஸ்டஃப் பண்ணுற மசாலா ரெடியாகிற வரைக்கும் இது ஊறட்டும். இப்போ தான் 3 விசில் வந்திருக்கு. நான் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மொத்தம் 4 விசில். அது நல்லா குழையணும். ஊர் ஷாப்பில் வர கிருஷ்ண ஜெயந்திக்கு ஓமப்பொடி, ரிப்பன் பக்கோடா,
தட்டை மிக்ஸ், காராபூந்தி மிக்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மிக்ஸுகளை எங்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மிக்ஸுகளை ஆர்டர் பண்ணி வாங்கி. பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு, இதை நல்லா மசிச்சிக்கலாம். பாருங்க, நாலு விசில் விட்டு எடுத்தேன், நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி, லைட்டாக மஞ்சப்பொடி தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பு, மாவுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம், இந்த ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடணும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடணும். இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம், நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஊறிச்சு, இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கங்க. இதை லேசாக இப்படியே ப்ரெஸ் பண்ணி. இப்போ நம்ம செய்கிறது புரோட்டாவா கச்சோரி? கச்சோரி. நீ இப்படியே எடுத்து வீச ஆரம்பிச்சிங்கன்னா புரோட்டா வந்துடும். இப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே பழகலாம் என்ன? புரோட்டாக்கு தானே, அது பழகிடலாம். இந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் உள்ளே வச்சிடலாம். நான் கடையில் செய்கிற மாதிரி பெருசு பெருசாக செய்யலை, குட்டி குட்டியாண்டு தான் செய்கிறேன் நான் வீட்டில். மோமோஸ்க்கு செய்கிற மாதிரி தான். ஆமாம். அவ்வளோதான், ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க, பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு தட்டையாக இருக்கோ அதுதான் அந்த அளவுக்கு மொறுமொறு. ஆமாம், மொறுமொறுன்னு வரும். அடுத்ததை செஞ்சு காட்டிடுறேன். இதே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உமாமாக்கு அந்த புரோட்டா போட்ட இது இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமாம், லாக்டவுன்லலாம் அது தானே பண்ணிகிட்ருந்தோம், வீட்லேயே புரோட்டாலாம் போட்டோம். இப்போ இப்படியே மூடிடலாம். எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சுன்னா கூட எடுத்துருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். நான் குட்டி குட்டியாக தான் போட்டுட்ருக்கேன், அதனால் மாவு வந்து நல்லா முறுமுறுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கச்சோரி நல்லா. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ எண்ணெயை நான் காய வச்சிடுறேன், அது எண்ணெய் ரெடியாகிறதுக்குள்ளே இங்கே ஒரு நாலஞ்சு நம்ம உருட்டிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ இதில் இந்த கச்சோரிகளை போட்டுக்கலாம். வேகட்டும், வெந்துடுச்சு, எடுத்துடலாம். ஒரு ரெண்டு முதலையே டேஸ்ட்டுக்கு போயிடுச்சு. வெந்தாச்சா வேகலையா ஆடிட்டு? ஆமாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு கச்சோரி. எப்படி இருக்கு, என்னன்னு டேஸ்ட் பார்க்கலையா? இந்தா சூடாக இருக்கு. அடுத்து போட்டுட்டு இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, கச்சோரி சூப்பரா வந்திருக்கு.
நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க, சூப்பரா இருக்கு. சாஸ் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கச்சோரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு நான் கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது, நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து நான் செஞ்சதெல்லாம் ஒரு நாள் லாக் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நைட்டு வந்து தோசை தேங்காய் சட்னி தான், அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னைக்கோட டே முடிஞ்சது, சண்டே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. மழை வரப்போகுது, மேகம் இருட்டிட்டு வருது. கச்சோரியை சாப்பிட்டுக்கிட்டே மழையை என்ஜாய் பண்ண போகிறோம்.